ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூசஸ் குயிக் குக்கிங் டாட் காம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் கிட்ட ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிஷ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலை பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் ஃப்ரை. ஸோ ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக மீல் மேக்கர், வீட்டில் இருக்க மீல் மேக்கரை வச்சு நம்ம ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அண்ட் மீல் மேக்கரில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நான் ஹாட் வாட்டரில் போட்டு 2 times வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes வரைக்கும் இந்த மாதிரி சோக் பண்ணி ஊற வச்சிடுறேன். ஸோ நல்லா ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மீடியமான சைஸ் போடுறேன். ஸோ எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, மசாலா சில்லி பவுடர். அதுக்கப்புறம் 1/2 tablespoon அளவுக்கு கரம் மசாலா, 1/2 tablespoon அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 tablespoon மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 lemon வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 1-2 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு தவாவில் பொறிச்சு எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை கிடையாது. தவா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆயில் ஃப்ரீ தான், ஆயில் ஜாஸ்தி தேவைப்படாது. ஸோ ஒரு சைட் வந்து 2 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ திருப்பி இப்போ 2 sides நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடியாகி வருதுன்னு சொல்லி. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ 2 sides இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் வந்து வேக விட்டுக்கணும். ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணாமல் ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்த சைடில் வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் அண்ட் லெமன் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஜூஸ் குயிக் குக்கிங் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜூசஸ் குக்.